நம்ம என்ன வீடியோ ஒரு பட்டு சாரியில பார்டர் வச்ச பட்டு சாரியில வந்து நம்ம மேக்ஸி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கஸ்டமர் சென்ட் பண்ண சரி இந்த பட்டு சாரி தான் சாரில வந்து முகப்பு அதாவது முந்தானிய பக்கம் வந்து நம்ம ஷால் ரெடி பண்ணிரலாம் கட் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணி ஷால் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கொடுத்துருக்குற ப்ளவுஸ் இருக்கும் தானே அந்த ப்ளவுஸில் தான் நம்ம வந்து மேக்ஸிக்கு டாப் தைக்க போகிறோம் இப்போ ஷாலுக்கு வந்து நம்ம மேலே பார்ட்ரு ஃபுல்லாக வேஸ்ட்டாக தானே இருக்கும் அந்த பார்ட்ரு ஃபுல்லும் எடுத்து நான் ஷாலுக்கு கொடுத்து ரெடி பண்ணியாச்சு ஷால்மே ரெண்டு பக்கம் பார்ட்ரு வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் துணி கட் பண்ணிக்கலாம் அதாவது மேலே டாப்பை வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டாப்பு வந்து எந்தளவு லென்த்து உங்கள் அளவு சுடிதாரில் இருக்கோ அந்த அளவு லென்த்து வந்து நீங்கள் ஆம்கோல் வரைஞ்சிக்கிடுங்க வரைஞ்சிட்டு நீங்கள் ரவுண்டு பண்ணிக்கிறங்க அளவு தேவையோ அளவு நீங்கள் வரைஞ்சிக்கிறங்க அதே மாதிரி கழுத்தும் பார்த்தீங்கன்னா மூன்றரை எடுங்க கொஞ்சம் பாடியானவங்க இவங்க அதனால் மூன்று எடுக்கிறேன்னா லென்த்து வந்து அஞ்சரை எடுக்கிறேன் கொஞ்சம் உள்ளியாக இருந்தாங்கன்னா மூணே போதும் அவங்களுக்கு அகலம் இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருந்த மார்க்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோன்னு அப்போ தான் ஆம்கோல் பக்கத்தில் வந்து நமக்கு லூஸ் கிடைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம தனித்தனியாக அந்த கிளாத் எடுத்துடலாம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு மேலே போடுற ப்ளவுஸ் துணியை வந்து லைனிங்கோடு ஜாயின் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அதாவது சேரீலாம் கொடுத்த ப்ளவுஸ் துணி தான் வந்து அவங்க டாப்புக்கு போட சொல்லியிருந்தாங்க அதனால அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கழுத்து ஃபுல்லுமே நம்ம அடிச்சிட்டோம்னா அடிச்சுட்டு திருப்புனிங்கன்னா அவங்களுக்கு வந்து லைனிங்கும் அந்த சாதா துணியும் நம்மளை வந்து ஜாயின் பண்ணிடலாம் திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் நம்ம வளைவு வந்து கரெக்டாக கிடைக்கும் அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக நான் வந்து மூன்றரை எடுக்கிறேன் லென்த் வந்து நாலு எடுக்கிறேன் எடுத்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அடுத்து கை வந்து நம்ம எவ்வளவு லென்த்து எவ்வளவு அகலம் இருக்கோ அதை நீங்க மார்க் பண்ணி அந்த மாதிரி வெட்டிடுங்க கைக்கு லைனிங் போடணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வந்து லைனிங் அதாவது கழுத்து ஜாயின் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து ஷோல்டரை நீங்க ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா கை வந்து நம்ம அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டரோடு அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிரும் இப்போ வந்து பாட்டம் நம்ம ரெடி பண்ணுறோம் பார்டர் உள்ள மேக்ஸியை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா பாட்டம்க்குள்ளே சாரியை வந்து பன்னெண்டு லேரரை மடிச்சிக்கிறேன் கீழே மேலே எல்லாமே மொத்தத்துக்கும் அகலா ஒம்பது இருக்குது ஒம்பதில் பாதி நாலரை எடுக்கணும் அதாவது மேலே நால்ரையும் கீழே ஒம்போது அப்படியே இருக்கணும் மேலே எப்படி நாலரை எடுக்கணும்னா ரெண்டே ஹால் ரெண்டே ஹால் சைடில் கட் பண்ணிட்டு நடுவில் நாலரை வச்சிடணும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது வந்து நமக்கு வந்து ஃப்ளீட் இல்லாத மேக்ஸி அதாவது மேக்ஸி கிராஸாகவும் போடணும் ஃப்ளீட்டும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி அந்த இடையில உள்ள கிளாத் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் ஃபுல் மேக்ஸியை நமக்கு வந்து கிராஸாக அழகாக கிடச்சிரும் இந்த மாதிரி ஃப்ளீட்டும் இருக்காது நமக்கு கிராஸாகவும் இருக்கும் அதே சமயம் பார்டரும் நம்ம கட் பண்ணாமல் பார்டரும் அதிலே வச்சிடலாம் இப்போ நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து நமக்கு ரெண்டு மீட்டர் தேவைப்படும் இந்த மாதிரி நீங்க மேலே இடுப்பு அழகா வந்து இடுப்பில் அகலம் எவ்வளவு இருக்கோ அதை அளந்துட்டு கீழே வந்து அகலத்தை அப்படியே வச்சிருங்க ரெண்டு மீட்டர் துணியுமே அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நீங்க லைனிங் கிளாத்தையும் வெளி கிளாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்க உள்ள போட்டு ஃபுல்லா இடுப்பு சுற்றாலையும் நீங்க வந்து அடிச்சிருங்க இடுப்பை சுற்றி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும் இப்போ நம்ம மேலே ரெடி பண்ணி வச்சிருந்த பாட்டம் வந்து நம்ம வந்து உள்பாகமாக போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பினிங்கன்னா சூப்பரான ஒரு அழகான மேக்ஸு ரெடியாயிரும் பாருங்கள் நமக்கு பார்டரும் அப்படியே இருக்குது ஃப்ளீட்டும் வைக்கல அதே சமயம் அம்பர்லா கட்டிங்லேயும் தைச்சிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு தைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அஸ்லாம் வரைக்கும்